கடந்த வாரம் மானூர் என்னும் கிராமத்தில் உள்ள குட்டி பிள்ளைகளின் அனுபவ சாட்சிகளை பற்றி நாம் கேட்டோம். இந்த வாரமும் அந்த ஊரில் உள்ள இன்னும் சில குட்டி பிள்ளைகளின் அனுபவ சாட்சிகளை இப்பொழுது கேட்கலாமா? நடந்துச்சு. அப்போ வந்து அந்த அஞ்சு நாள் முடியும் போது நாங்கள் எப்பயுமே அபிஷேகம் ஜபம் ஒன்று பண்ணுவோம். இப்போ பண்ணும்போது எனக்கு ஏசப்பா ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தாரு. அது வந்து ஒரு பெரிய காடு, அந்த காட்டோட நடுவில் ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் எல்லோரும் நின்று ஜபம் பண்ணியிருக்காங்க. அந்த ஜபம் பண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் வராங்க. அவங்க ட்ரெஸ்ஸு பிளாக் கலரில் இருக்குது. அவங்க ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வரும்போது ஒரு மைடப்பா கூடவே எடுத்துகிட்டு வராங்க. அந்த மைடப்பா வந்து அது உள்ளே இருக்க மை வந்து ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலரில் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்தாங்க. வரும்போது எல்லோரும் நல்லா ஜெபிச்சுன்னு இருக்கும்போது அந்த ரெண்டு பேரும் அந்த மைடப்பா வச்சு ஒரு ஒரு நெத்திலையும் ஒரு சிம்பிள் போட்டாங்க. அது என்னன்னு நான் பார்க்கும்போது அது என்னால் பார்க்கவே முடியல. ஒரு ஒரு சிம்பிள் போடும்போது ஃபஸ்ட்டு போட்டும்போது ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு போடும்போது அவங்க கை உடஞ்சிச்சு. இன்னொருத்தவங்களுக்கு போடும்போது அவங்க கால் உடஞ்சிச்சு. இன்னொருத்தவங்களுக்கு போடும்போது அவங்க வந்து ரத்த வாந்தி எடுத்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து நான் ஏசப்பாண்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு இது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல ஏசப்பா. நான் கேட்கும்போது ஏசப்பா வந்து இது கடைசி காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்படியே உடனே நான் அம்மாண்டியும் வந்து கேட்டேன், அம்மா இதுக்கு என்ன அர்த்தமா நான் கேட்கும்போது அம்மாவும் நம்ம இந்த மாதிரி கடைசி காலத்தில் இந்த மாதிரி முத்திரை போடுவாங்க, அந்த முத்திரையை நம்ம வாங்கக்கூடாதுன்னு என் அம்மா சொன்னாங்க. அப்புறம் தான் நான் ஏசப்பா எனக்கு இந்த தரிசனம் கொடுத்ததுக்காக ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இவங்களுக்கு இறுதி காலத்தில் நடக்க போகும் முக்கியமான ரகசியத்தை பற்றி ஏசப்பா வெளிப்படுத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ கேட்கலாமா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஏசப்பா எனக்கு ஒரு விஷன் காமிச்சாரு. அதை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நாள் சண்டே வாஷிப் பண்ணிக்கு ஏசப்பா எனக்கு ஒரு விஷன்ஸ் காமிச்சாரு. அதில் வந்து ஒரு கிரீடம் எனக்கு வந்து போடுற மாதிரி நான் பார்த்தேன். ரைட் சைடில் ஒரு தேவதூதர் நின்றுட்டு இருந்தாங்க, லெஃப்ட் சைடில் ஒரு தேவதூதர் நின்றுட்டு இருந்தாங்க. ரைட் சைடில் இருந்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த கிரீடத்தை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பரிசுத்தமாகிடுவீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கிரீடத்தை நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் லெஃப்ட் சைடில் இருந்த தேவதூதர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அதை போட்டால் நீங்கள் உங்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்து வரலாம், அதுக்கப்புறம் ஒரு வெயிலில் பட்டு ஒரு புழு அப்படியே சுருண்டு இறந்து போகிற மாதிரி ஒரு விஷன்ஸ் பார்த்தேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு பாறாங்கல் மேலே வந்து ஜீசஸ் ஏசப்பாவே வந்து அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற மாதிரி ஒரு விஷன்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பிப்ரவரி 26 அன்னைக்கு ஒரு விஷன்ஸ் பார்த்தேன். அப்போ வந்து நாங்கள் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏசப்பா வந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏசப்பா எனக்கு ஒரு விஷன்ஸ் காமிச்சாரு. அந்த விஷன்ஸ் என்னென்னா, அழுது ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், ஏசப்பா எனக்கு ஏன் இவ்வளோ தடை இருக்குது, நீங்கள் என்னை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏசப்போட கரம் வந்து என் கண்ணை தொடச்ச மாதிரி ஒரு விஷன்ஸ் கண்டேன். அந்த விஷன்ஸ் பார்த்ததுலேருந்து எங்கள் வீட்டில் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ஆர்சி சர்ச்சுக்கு போகிறவங்க, ஆனால் நான் மட்டும்தான் இந்த சர்ச்சுக்கு வருவேன். எங்கள் வீட்டில் ரொம்ப என்னை அப்படியே போகக்கூடாது, அங்கே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நீ இங்கே தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கர்த்தர் இந்த விஷன்ஸ் கிடைச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கிடைச்சிது. அதே மாதிரி நான் ஒரு ஒரு நாளும் இப்போ சர்ச்சுக்கு வர்றதுலாம் எங்கள் வீட்டில் தடையாக என்னை பண்ணுறது இல்லை. அதனால கர்த்தருக்கு நன்றி. இந்த விஷன்ஸ் நான் பார்த்த மாதிரி உங்களுக்கும் இந்த விஷன்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். அதே நானும் ப்ரேயர் பண்ணி தான் இந்த விஷன்ஸ்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். அது போல் நீங்களும் ப்ரேயர் பண்ணி இந்த விஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகளை ஆவிக்குள் வழி நடத்திய இவங்களுடைய சர்ச் பாஸ்டரும் பாஸ்டராமாவும் இவங்களை பற்றி சொல்லும் விஷயத்தை கேட்கலாமா? இந்த சிறுப்பிள்ளையுடைய நிகழ்ச்சியில் சிறப்பாக செய்வதற்காக தேவன் ஒரு விசேஷித்த கிருபையை என்னுடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அது அந்த கிருபையை நான் ஏஞ்சட்டி மூலமாக நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை நாங்கள் அதிகமாக ஏன் இந்த நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால், எதிர்காலம் சிறு பிள்ளைகளுடைய கரங்கள் இருக்கிறது. அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற சிறு பிள்ளைகளாகிய உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. காரணம், வருகிற நாட்களில் நீங்கள் தான் இந்திய தேசத்தினுடைய வாலிப பிள்ளைகளாய் வளர்ந்து கர்த்தருக்காக எழும்புகிறதான ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு வழிவகுக்குவதற்காக நாங்கள் இந்த ஏஞ்சல் டிவியினுடைய நிகழ்ச்சிகளை, சிறு பிள்ளைகள் நிகழ்ச்சியை நாங்கள் அதிகமாக பிள்ளைகள் மையத்தில் உருவாக்கி வருகிறோம். காரணம், வேதம் நமக்கு அழகாக போதிக்கிறது. யோபு புத்தகத்தில் 5:5 நாம் வாசித்து பார்க்கும்போது, பிள்ளைகளை, யோபு பக்தன் பிள்ளைகளை அழைத்து, ஒருவேளை என் பிள்ளைகள் இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார்களோ, பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி, அந்த பிள்ளைகள் செய்யவில்லை ஆனாலும் எண்ணினபடினால பிள்ளைகளை அழைத்து ஜெபம் செய்து அந்த பிள்ளைகளை பரிசுத்த பண்ணினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக வருகிற காலங்களில் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான போதனைகள் அவசியமாக இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கும் எதிர்காலத்தில் தேவனுடைய சந்ததி, அதாவது கர்த்தருக்காக தேவனுக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து, ஏன் நம்முடைய நிகழ்ச்சிகள் நிமித்தமாக நாம் நடத்துகிறதான சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் வாரியர்ஸ் எழும்புவதற்கு உதவியாக இருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காரியங்களை சபையில் கர்த்தர் அதிசயமாக நடத்தி வருகிறார். ஒவ்வொரு ஊழியங்களிலும் ஒரு மகத்தான காரியங்களை நாங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்து வருகிறார். இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை, அதை சபையில் நாங்கள் அதிகமாக போதித்து வருகிறோம். சிறு பிள்ளைகள் நடத்த வேண்டிய பக்குவங்களை சிறுவர் நிகழ்ச்சிக்காக ஆயத்தப்படுத்தி வருகிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஜபத்திலும் தேவனுடைய மகிமையும் தேவ அபிஷேகத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் கர்த்தருடைய பணியை நாங்கள் செய்வதனால ஆத்ம அறுவடை செய்வதற்கு தேவன் எளிதான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஏஞ்சல் டிவி நிகழ்ச்சி நிமித்தமாய் மலாக்குடி சிறுவர் ஊழியத்தை நாங்கள் பார்க்க மற்றவர்களுக்கு நாங்கள் அதை போதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு கல்விக்கூடமாக நாங்கள் அதை கருதுகிறோம். ஆக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற பிள்ளைகளாகி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ எப்சிபா என்னும் சிறுமி தனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களை பகிர்ந்து கொள்ள போறாங்க, கேட்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு எப்சிபா. ஏசப்பா எனக்கு காமிச்ச இந்த தரிசனத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன தரிசனம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சர்ச்சில் முதல்ல என்னை 5 days ப்ரேயருக்கே என்னை அழைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறு பிள்ளைங்க ஊழியம் ஃப்ரெண்ட்ஸ் அது. அந்த ப்ரேயரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல் சர்ச்சுக்கு வந்தேன். அந்த ப்ரேயரில் எல்லாருமே ஆவியினால் அபிஷேகத்தினால நிரம்பி ஜெபிங்க, ஏசப்பா வந்து உங்களை அபிஷேகத்தினால நிரப்ப போறாருன்னு சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நானும் ஏசப்பா கிட்டே உருக்கமாக ஜெபித்தேன். அப்போ ஏசப்பா ஏசப்பா என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க, என்கிட்ட பேசுங்க ஏசப்பா, உங்களுடைய தரிசனத்தை எனக்கு காமிங்கன்னு சொல்லி நான் உருக்கமாக ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு இந்த தரிசனத்தை காமிச்சார். என்ன தரிசனம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் ஒரு சிவப்பு நிற குதிரையை பார்த்தேன். அந்த குதிரையில் ஒருத்தர் பட்டயத்தோடு வந்தார். அந்த பட்டயம் அவர் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கு மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை பார்த்தேன், அதுலேயும் பட்டயத்தோடு வந்தாங்க. அந்த குதிரை மறைஞ்ச உடனே அடுத்து நான் ஒரு கருப்பு நிற குதிரையை பார்த்தேன், அந்த குதிரையும் பார்த்த பிறகு மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தரிசனம் ஏசப்பா எனக்கு புரியல, ஏசப்பா இதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கு ஒரு 10 கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துல அந்த குதிரைகளை பார்த்தனோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களுங்கெல்லாம் சண்டை போட்டுட்டுன்னு ரத்தம் சிந்ததில் தான் நாங்கள் பார்த்தேன். அப்போ போயிட்டு நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் இந்த தரிசனத்தை நீங்கள் காமிச்சிங்க, ஆனால் எனக்கு அர்த்தம் தெரியாததுனால எனக்கு இந்த தரிசனத்தை நீங்கள் முன்கூட்டியே எனக்கு தெரிவிச்சிங்க, ஆனால் அதை நான் புரிஞ்சிக்கல ஏசப்பா, இனிமேல் நீங்கள் காமிக்கிறத தரிசனத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ப்ரேயர் வச்சாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சாங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு அக்கா கலந்துக்கினாங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஏசப்பா எனக்கு ஏசப்பா நீர் என்னை ஆசீர்வதிங்க, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு அப்போவும் ஒரு தரிசனத்தை காமிச்சாரு. அது என்ன தரிசனம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரவாதி ஒரு குழந்தைய மந்திரம் போகிற அதான் ஏதோ செய்கிறாரு அந்த குழந்தைய. அப்போ ஒரு அக்காவை பார்க்குறேன். அந்த அக்காவுடைய முகமும் எனக்கு தெரியுது, அந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியுது. இந்த மந்திரவாதி இங்கே வான்னு சொல்லி அந்த அக்காவை கூப்பிடுறாரு. அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரவாதி அந்த குழந்தைய நீங்கள் வரலன்னா நான் உன் குழந்தைய கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த அக்கா
நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பாக்கு என்ன ஜவுமானா, ஏசப்பா எனக்கு இது மாதிரி இந்த அக்காவை நீங்கள் காமிச்சிருக்கீங்க ஏசப்பா, அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஏசப்பா, அவங்க குடும்பத்துக்காக யாரோ எதோ செய்கிறாங்கன்னு மட்டும் புரியுது ஏசப்பா, ஆனால் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பான்னு சொல்லி நான் ஜவம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். அதே மாதத்துலேயே அந்த அக்காவுடைய அந்த அக்கா கர்ப்பவதியாக இருந்தாங்க, அந்த அக்கா அவருடைய குழந்தை வந்து இறந்துருச்சின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் இந்த ரெண்டு தரிசனத்தையும் ஏசப்பா எனக்கு காமிச்சப்பா, இதுக்காக ஜவம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, அதனால் அதை தரிசனமும் நடந்துருச்சு. இனிமே உங்களுக்கு ஏசப்பா தரிசனம் காமிச்சான்னா அந்த தரிசனங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது எதுவா இருந்தாலும் நடக்காம தடுத்துடலாம். இப்போ இந்த குட்டி பிள்ளைகள் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட லிடியாவின் அம்மா தன் பிள்ளைகளை பற்றி ஒரு அற்புதமான சாட்சி சொல்ல போறாங்க. என்னோட பேர் வந்து ஸ்டெல்லா மேரி, என்னோட பெரிய மகள் பேர் வந்து டெய்சி ராணி, சின்ன மகளோட பேர் வந்து லிடியா. என்னோடய பிள்ளைங்க வந்து டெய்லியும் ஸ்கூல் போகும்போது ப்ரேயர் பண்ணாமல் போக மாட்டாங்க. எந்த வேலை எப்படி இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு டெய்லி ஜெபம் பண்ணிட்டு தான் ஸ்கூல் போவாங்க. அவங்க அப்பா வந்து சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் அதிகமாக போராட்டமாக இருக்கும். பசங்க டெய்லியும் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அப்பா வந்து எனக்கு முன்னாடி சர்ச்சுக்கு கிளம்பி அழகாக சர்ச்சுக்கு வருவாங்க. நான் அதிகமாகவும் ஜெபம் பண்ணுவேன். டெய்லியும் ஏசப்பா கிட்டே கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, என் ரெண்டு பிள்ளைக்கு பாதுகாத்து கொடுத்தீங்க, அதுக்காக உனக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. கடவுள்கிட்ட நான் டெய்லியும் காலையில் எழுந்திருக்கும் போதே ஜெபம் பண்ணிட்டு தான் மூணு பாட்டு பாடி ஒரு சங்கீதம் வாசிச்சுட்டு டெய்லியும் கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர், நான் வீடு இல்லாமல் இருந்த கூரை வீட்டில் வந்து ஒழுகின்னு இருந்தேன், நல்ல ஒரு வீடு கொடுத்தார் ஏசப்பாவுக்கு, அதுக்கு கொடான கொடி நன்றி. குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகும்போது நல்லா எல்லார் பசங்களை விட என் பசங்க வந்து நல்லா A1 ஃபஸ்ட் கிளாஸ், நல்லா கிளாஸ்லேயே லீடர் என் பொண்ணுங்க தான். நல்லா வந்து ஜெபம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அந்த HM சிஸ்டருக்கு அந்த கிளாஸ் சிஸ்டருங்களுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும். என் பசங்களை வந்து நிறைய பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா அற்புதமாக ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏசப்பா உதவி செய்வார். பசங்க வந்து டெய்லியும் போகும்போது வரும்போது ஏசப்பா கண்ணினிமை போல் பாதுகாத்து ரெட்டை கோட்டைகளாக மூடி மறைக்கிறார், அதற்காக கொடான கொடி நன்றி. என் பசங்க வந்து ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா தரிசனம் கொடுப்பாரு. பசங்க வந்து சண்டே கிளாஸ் போகும்போது கூட எல்லா பிள்ளைங்களுக்கும் பசங்களை ஏசப்பா பற்றி சொல்லுவாங்க. அதன் மூலயமா அநேக பிள்ளைகள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதற்காக ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. கடைசியாக சிறு பிள்ளைங்க ஊழியத்தில் வெளியூர் போயிருந்தோம். அங்கே ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எல்லாருமே அவங்கவுங்க அபிஷேகத்தில் நிரம்பி அந்த ப்ரேயர் மாதிரி செய்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லாருமே ஆவினால அபிஷேகத்தினால நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஏசப்பா நானும் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா என்னையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா, இந்த சிறு பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா, நீர் எங்களை வந்து என்ன நோக்கத்தோடு நீங்கள் எங்களை இங்கே ஊழியம் செய்ய வைக்கிறீங்களோ தெரியல ஏசப்பா, இந்த ஊழியத்தை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாததாக இருந்துச்சு. அந்த ஜுரத்தில் கூட நான் ஏசப்பாக ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ தான் இந்த ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை எடுத்து நடத்த எனக்கு பலன் தாருங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போ ஏசப்பா வந்து எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன தரிசனம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தரிசனத்தில் வந்து ஃபுல்லாகவே வட்டாந்தரையாக இருந்துச்சு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு பட்டு போன ஒரு மரம் இருந்துச்சு. இந்த மரத்தை ஏசப்பா கிட்டே கேட்குற, ஏசப்பா எனக்கு ஏன் இந்த மரத்தை நான் பார்க்குறேன், ஃபுல்லாகவே பட்டு போயிட்டு ஒரே வறட்சியாக இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரெண்டு தேவதூதர்கள் இறங்குறத பார்த்தேன். ரெண்டு தேவதூதர்களும் எக்காலம் ஊதுறாங்க. எக்காலம் ஊதுனோடனே மேலே இருந்து ஒரு பிரகாசமான ஒளியினால் ஒரு சிலுவை இறங்குறத நான் பார்க்குறேன். ஏசப்பா நீர் நான் உங்களை பார்க்குறேன் ஏசப்பா, உங்களுடைய சிலுவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, அந்த பட்டு போன இடம் அந்த மரம் எல்லாமே அப்படியே பசுமையாக மாறிச்சு. இந்த தரிசனம் நான் ஜெபம் பண்ண ஏசப்பா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாதது, என்னை நீங்கள் பலப்படுத்துங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இந்த தரிசனம் ஏசப்பா எனக்காக தான் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு, எனக்கு தெரியாது இது எனக்காக தான் இந்த தரிசனத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நான் வந்து பாஸ்டர் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா இந்த மாதிரி எனக்கு
தரிசனம் அந்த மாதிரி ஏசப்பா எனக்கு காமிச்சாருமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாஸ்டப்பாக்களே சொன்னேன், இங்கே ஆராதனை சாட்சி கூட சொன்னேன். அந்த சாட்சியில் பாஸ்டப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி இது வந்து உன்னோடைய சரீரம் தான், இந்த பட்டு போன மரம் பசுமையானது உன்னோடைய சரீரம் தான் பசுமையாச்சு, ஏசப்பா உன்னை சுகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த தரிசனத்தை ஏசப்பா எனக்காக தான் கொடுத்தாரு, அதுக்காக என் ஜெபத்தை கேட்டு இந்த தரிசனம் கொடுத்ததுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். நான்காவது தரிசனமாக கூட பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்றாந்தேதி நியூ இயர்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சென்னையில் சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா இங்கே வர முடியாததுனால ஹாஸ்பிட்டலேருந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே நியூ இயர் அன்றைக்கி நைட்டு அங்கே அந்த மாதிரி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, என்னை சீக்கிரமாக என்னை சுகப்படுத்தி நீங்கள் எங்கள் ஊருக்கு அனுப்புங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏசப்பா அங்கே ஒரு தரிசனத்தை எனக்கு காமிச்சாரு. அது என்ன தரிசனம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கே பூமியிலிருந்து வானத்தை நோக்கி ஒரு படிக்கட்டு, அந்த படிக்கட்டு எல்லா படிக்கட்டுமே வெள்ளை நிறத்தில் பிரகாசமாக இருந்த படிக்கட்டை நான் பார்த்தேன். அந்த படிக்கட்டில் வந்து ஒரு தேவதூதர் வந்து ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஏறுறாரு. அந்த அவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அநேக தேவதூதர்கள் வந்து நடனம் ஆடிக்கிட்டு எக்காலம் ஊதிக்கிட்டு சொல்லிட்டு எக்காலம் ஊதிக்கிட்டு போனாங்க. ஏசப்பா எனக்கு வந்து இந்த தரிசனம் எதுக்குன்னு புரியலையே ஏசப்பா, என்ன இது ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். கேட்டு இது மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு சொல்ல, அதுக்கப்புறம் நான் ஜெபம் முடிஞ்சு மீண்டும் வெளில வந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இது மாதிரி எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தீங்க ஏசப்பா, எனக்கு இந்த தரிசனம் புரியலையே, இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது ஏசப்பா, எனக்கு வந்து இந்த தரிசனம் வந்து புரிகிற வரல, நான் இந்த தரிசனத்தை வந்து யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் இந்த இதுக்கான அர்த்தத்தை எனக்கு வந்து புரிய வைங்க ஏசப்பா, அதுக்கான ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து இங்கே வந்து வெள்ளிக்கிழமை 26 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று வச்சாங்க. அந்த ப்ரேயரில் கூட நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் அன்றைக்கி கொடுத்த தரிசனத்தை வந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலம் நான் எழுந்து ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் காட்டுறீங்க ஏசப்பா, அதுக்கான முடிவு எனக்கு தெரியலையே, எனக்கு அர்த்தம் புரியல ஏசப்பா, இன்னும் நீங்கள் எனக்கு அதுக்கான விரிவாக்கத்தை காமிங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ வந்து ஏசப்பா என்ன காமிச்சார்னா, அந்த தேவதூதர்கள் அந்த படிக்கட்டில் ஏறிக்கிட்டு போகும்போது பரலோக வாசல் சொல்லி எழுதியிருந்துச்சு. அந்த எழுதியிருந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. ஏசப்பா நான் வந்து பரலோக வாசலை பார்க்குற ஏசப்பா, இது நீங்கள் எனக்கு எதுக்காக காமிங்கன்னு எனக்கு தெரில ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் உருக்கமாக ஜெபம் பண்ணேன். அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காசனத்தை நான் பார்த்தேன். அந்த சிங்காசனத்தில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான நான் ஒரு உருவத்தை பார்க்குறேன். என்னால் பார்க்கவே முடியல ஏசப்பா, கிடைக்கிற ஏசப்பா என்னால் பார்க்க முடியல ஏசப்பா, என் கண்கள்லாம் கூசுது ஏசப்பா அப்படி சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்படி கேட்கும்போது கேட்டுக்கினே ஜெபம் பண்ணே இருந்தேன். அந்த பவர்ஃபுல்லான அந்த உருவத்தின் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடத்தை நான் பார்த்தேன். அந்த கிரீடத்தில் வந்து சிவப்பு கலரில் ஒரு கல்லை நான் பார்த்தேன். ஏசப்பா ஏசப்பா இந்த தரிசனத்தை நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க ஏசப்பா, எனக்கு இது இன்னமும் எனக்கு அர்த்தம் புரியல ஏசப்பா, இன்னும் நீங்கள் எனக்கு இதுக்கான முடிவு எனக்கு தெரியுவீங்க ஏசப்பா அப்படி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து பாஸ்டர் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா அம்மா இந்த மாதிரி பார்த்தம்மா, இவ்வளோதான் பார்த்தேன், நான் ஏசப்பா கிட்ட திருப்பி கேட்குறேம்மா, எனக்கு வந்து இன்னும் இதுக்கான முடிவுக்கு தெரியணுமான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ வந்து அந்த தரிசனத்தை வந்து சண்டே அப்போ இங்கே நான் இங்கே பார்த்தேன், அம்மா கிட்டலாம் சொன்னேன் நான், இன்னும் நான் இதுக்கான விரிவாக்கத்தை நான் கேட்டே ஆகணும் அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணி கேட்டேன். ஏசப்பா வந்து என்ன காமிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு கோல்டு கலர், அந்த புக்கு வந்து கோல்டு கலரில் இருந்துச்சு, அதில் வந்து எனக்கு புரியல அந்த மொழி, அது எழுதி இருந்துச்சு, அது மேலே வந்து 3 கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஏசப்பா இந்த கிரீடம் வந்து எதுக்காக ஏசப்பா, யாருக்கு ஏசப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது ஒரு கிரீடத்தை எடுத்து அந்த ஆவியான அந்த ஒரு உருவத்தை நான் பார்த்தேன்ல, அவர் கையில் வந்து அந்த குழந்தைய கொடுத்துருந்தாங்க, அந்த கிரீடத்தை எடுத்து அந்த குழந்தையோட தலையில் வச்சதை நான் பார்த்தேன். மீதி 2 கிரீடம் யாருக்கு ஏசப்பா அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 புறாக்களை நான் பார்த்தேன். 2 புறாவும் பறந்து வந்து அந்த 2 கிரீடத்தையும் எடுத்து பறந்து போச்சு. ஏசப்பா இது எங்கே போகுதுன்னு சொன்னோடனே நீ அது பின்னாடி போமா அப்படின்னு எனக்கு ஒரு குரல் கேட்டது. நானும் அது பின்னாடி போனேன். அது வந்து ஒரு வெட்டாந்தரையின் மத்தியில் ஒரு கோபுரம் ஒன்று இருந்துச்சு. அந்த கோபுரத்தை நான் பார்த்தேன். அந்த கோபுரத்தினுடைய வாசலில் வந்து அந்த 2 கிரீடத்தையும் வச்சுட்டு போயிடுச்சு. அது நான் பார்க்குற ஏசப்பா இது எதுக்காக நீங்கள் இங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லினேன். ஒரு குரல் எனக்கு வருது, நீ மேலே பாருமா அப்படின்னு சொன்னோடனே நான் மேலே பார்த்தேன். அந்த கோபுரம் ரொம்ப உயரமாக இருந்துச்சு. பார்க்குறப்போ மேலே ஒரு பெரிய சிலுவை ஒன்று தெரிஞ்சுது. அதில் வந்து ஏசப்பா வந்து ரத்த சிந்துதலோட சிலுவில் அறையப்பட்ட காட்சியை நான் பார்த்தேன். ஏசப்பா என்ன, நான் இந்த காட்சியை பார்த்தோன்னே என் தன மீறி எனக்கு அழ வந்துருச்சு.
அப்புறமே அந்த ரெண்டு புறாக்கள் பறந்து போகும்போது என்னை தொட்டுட்டு போச்சு. நான் எங்கே போகுதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். அப்போ வந்து ஒரு சூரியன் உதிக்குது. அந்த சூரியத்தின் இரு பக்கமும் போயிட்டு இந்த புறாக்களை அமர்ந்துச்சு. உடனே அந்த சூரியன் வந்து ஒரு சிங்கத்தை போல மாறி அது ஒரு கயன் போல அப்படியே மாறிச்சு. ஏசப்பா எனக்கு இந்த இந்த தரிசனத்தை நீங்கள் கொடுத்தீங்க ஏசப்பா, இதை வந்து நான் போயிட்டு எங்கள் சர்ச்சில் சொல்லி நான் அர்த்தம் கேட்க போகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபத்தை முடிச்சுட்டு வெளில வந்தேன். ஏசப்பா எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்ததுனால ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, இப்போ அந்த அபிஷேகத்துக்காக நம்ம மானூர் குட்டீஸ் ப்ரேயர் பண்ண போகிறாங்க. அவங்களோட இணைஞ்சு நம்மளும் ப்ரேயர் பண்ணலாமா? இவ்வளோ நேரம் ஏசப்பா கொடுத்த தரிசனத்தை பார்த்தீங்கல்ல, ஏசப்பாக்கு வர்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம வர்ஷிப் பண்ணலாமா? மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் துதிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா இந்த நாளில கூட தகப்பனே எங்களை ஒன்று கூட்டின கிருபை காய்ம நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எஸ்அப்பா இந்த நேரத்துல தகப்பனே எஸ்அப்பா உமது ஊழியத்தை செய்ய எஸ்அப்பா சிறு பிள்ளைகள் வேதி நீ வாஞ்சியா இருந்தபடியால் நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரப்பாமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ் தகப்பனே. சிறு பிள்ளைகள் மேலும் அது அன்பின் கரத்தை நீர் எங்கள் மேலே நீ வைத்ததற்காக எங்களை தொட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எஸ்அப்பா நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிறந்த நாள் முதல் தகப்பனே இந்த நாள் வரை எஸ்அப்பா எங்களுக்காக நீ செய்த நன்மைகளை நினைத்து எஸ்அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எஸ்அப்பா எஸ்அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியை ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக எஸ்அப்பா சிறு பிள்ளைகள் மேலும் அபிஷேகளை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எஸ்அப்பா எங்கள் மேலே எஸ்அப்பா உமது அபிஷேகத்தின் வல்ல கரம் வலது கரம் எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எஸ்அப்பா உமது வல்ல கரத்தினால எஸ்அப்பா எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எஸ்அப்பா இந்த இடத்துல சுவாமி உமக்கு சுத்தமானது நாங்கள் செய்ய எஸ்அப்பா நீர் ஒரு விஷயங்களை எஸ்அப்பா நீர் நியாயப்படுத்தும்படியாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எஸ்அப்பா நீர் எஸ்அப்பா எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எஸ்அப்பா மல்லா குட்டீஸ்க்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எஸ்அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் தகப்பனே அவர்கள் மேலும் உத அக்கினி அபிஷேகம் மாத்திரம் தகப்பனே மட்டுமல்லாமல் சுவாமி எஸ்அப்பா எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை தகப்பனே நீர் அவர்களை கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறோம் ராஜா. எஸ்அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் தகப்பனே எஸ்அப்பா எந்த நேரத்தில் எப்படியாவது எஸ்அப்பா சாத்தான் எங்களை எஸ்அப்பா அவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராத படிக்கு தகப்பனே நீர் எங்களை எஸ்அப்பா உமது வலது கரத்தில் எங்களை நீர் தாங்கும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. எஸ்அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தினால ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எஸ்அப்பா எஸ்அப்பா எங்கள் சிறு பிள்ளைகள் எஸ்அப்பா வருங்காலத்தில் எஸ்அப்பா கடைசி காலத்தில் தகப்பனே யோவல் 2:20 போல தகப்பனே மாம்சமான யாவர் மேலும் அது ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தகப்பனே எஸ்அப்பா சிறு பிள்ளைகள் மீதும் அது ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எஸ்அப்பா நாங்கள் தரிசனம் பார்த்து எஸ்அப்பா உமக்கு சித்தமானது செய்தது போல தகப்பனே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் சுவாமி குறிப்பாக ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை உமது காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எஸ்அப்பா அவர்களையும் சுவாமி இந்த கடைசி காலத்தில் நீ ரட்சிப்பின் வழியில் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிதாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எஸ்அப்பா மல்லா குட்டீஸ்க்காக ஒரு விசை தகப்பனே. நாங்கள் எஸ்அப்பா அந்நிய பாஷையில் நம்ம எல்லாரும் எஸ்அப்பாவுக்கு எஸ்அப்பா கொடுத்த அந்நிய பாஷையில் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஓரிக்கா பாரி ஷா பாரி ஷா பா 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 ஓரிஷா லாரி ரா பாரி ஷா பா பா ரா பா. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எஸ்அப்பா எஸ்அப்பா சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எஸ்அப்பா நீ இந்த கடைசி காலத்தில் யுத்த வீரராக எஸ்அப்பா சாத்தானுக்கிட்ட சண்டை போடுற யுத்த வீரராக எங்களை மா
மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா எங்களை போல ஏசப்பா தீர்க்க தரிசனம் சொல்ல தகப்பனே. ஏசப்பா ரத்த சாட்சிகளை உமக்காய் எழும்பட்டும் சுவாமி. உமை ஒரு விசை கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே. ஏசப்பா நீர் ஏசப்பா எங்களோடு கண்ணின் மின்னை போல ஏசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் காத்த கிருபைக்காய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீர் பலப்படுத்தி வழி நடத்துங்க சுவாமி. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமே. அனுபவங்களை பெற்றிருந்தால் அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் அவர்கள் பார்த்த தரிசனத்தையும் விளக்கமாக எழுதி உடனே எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களோட முகவரி மல்லா குட்டீஸ், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. அவர் இமெயில் ஐடி மல்லா டாட் குட்டீஸ் @ angeltv.org.